ஹே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னுடைய ஃப்ளவர் கார்டன் ஃபிஷ் டேங்க்கு. இந்த டேங்க் தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். இந்த டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு. எதுக்காக வந்து 100% தண்ணியை மாற்றணும் அப்படின்றது தான் நான் இந்த வீட்டில் சொல்கிறேன். இந்த ஃபிஷ் டேங்க் நான் வந்து 100% தண்ணியை மாற்றி 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து உள்ளே இருக்க ஹீட்டரெலாம் வச்சுருப்போம். ஹீட்டர், உள்ளே இருக்க ஏர் ஸ்டோனு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஃபிஷ் டேங்க் டாப் வந்து நம்ம கழட்ட முடியும். அதே மாதிரி நம்ம அந்த ஏர் ஸ்டோனை பார்த்தீங்கனாக்கா எடுத்து நான் பக்கெட்டில் போட்டுருவேன். இந்த பக்கெட்டில் தான் நான் வந்து மீனை விட போகிறேன். இந்த பக்கெட்டில் தான் இப்போ மீனை விட போகிறேன். அதனால் அந்த ஏர் ஸ்டோன் எடுத்து நான் இந்த பக்கெட்டில் போட்டுருவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு. எப்படி அதை கழுவி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் வந்து மீன் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த பக்கெட்டில் போட்டுருவேன் இந்த ஏர் ஸ்டோனை. இப்போ நான் வந்து இந்த டாப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டாப்பில் ரிமூவ் பண்ணிட்டேன், கீழே இருக்குது. இப்போ அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி பக்கெட்டில் விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் பிடிச்சி போட்டாச்சு. இன்னும் நான் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று ஆரம்பிக்கல. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கு. இப்போ அந்த கிரேவல் செடியில் வந்து எவ்வளோ வேஸ்ட் இருக்குதுன்னு மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எவ்வளோ வேஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ வேஸ்ட் இது பார்த்தீங்களா. இதில் நம்ம வீக்லி வந்து வேக்யூம் பம்ப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் கூட ஒரு 60% தான் க்ளீன் பண்ண முடியும். மீதி 40% வந்து அந்த வேஸ்ட் வந்து மீன் தொட்டிலே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து 100% நம்ம தண்ணி மாற்றினா தான் இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளியர் பண்ண முடியும். அப்போ தான் மீனுக்கும் வந்து எந்த ஒரு டிசீஸும் வராது. அதுக்காக தான் வந்து 2 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஃபிஷ் டேங்க் பொறுத்து அது. 5 ஃபீட்னாக்கா ஒரு 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ண கூட போதும். இது வந்து 3 ஃபீட்டு தான். அதனால் வந்து 2 மாதத்துக்கு தடவை நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த ஃபிஷ் டேங்கை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் மீனுக்கு வந்து வராது. எவ்வளோ காலங்களாக இருக்குது போகிறேன். இன்னும் நான் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. வெறும் அந்த கிரேவல் செடியில் இருக்க வேஸ்ட் மட்டும்தான். இப்போ நான் வந்து இந்த தண்ணி ஓரத்தில் அந்த உப்பு கார மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் தெரியுதுங்களா, இந்த கரையை இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு ப்ரெஷ் மட்டும் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு ஃபுல்லாக இப்போ வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஒரு சில நேரத்தில், அந்த இது போகாது. அப்படி போகலன்னா நீங்கள் வந்து எலுமிச்ச பழமும் சால்ட்டும் போட்டிங்கன்னா கூட போயிடும். இல்லை அதுக்கு ஆசிட்லாம் விற்கிது அக்வேரியம் ஷாப்பில், அதெல்லாம் நீங்கள் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக போயிடும் அந்த ஆசிட்லாம் போட்டிங்கனாக்கா. இப்போ வந்து இந்த 2 மாதம் இந்த தண்ணி அப்படியே இருந்தனால இந்த கிளாஸில் வந்து பாசம் மாதிரி பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம அதை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடணும். இதை நம்ம தேய்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா கூட தண்ணி வந்து இந்த கிளியராக காட்டாது. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி முடித்தா கூட அந்த மாதிரி டல்லாகவே தான் இருக்கும். நான் ஃபுல்லாக இதை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி நம்ம எடுத்துடணும் அந்த பாசையை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவல்ஸ்லாம் கூட நம்ம எடுத்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே பழைய தண்ணியிலேயே தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு. என் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 8 குடம் மேலே பிடிக்கும், 3 ஃபீட்டு. இப்போ நான் வந்து ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக இப்போ நான் அடுக்க போகிறேன். இதில் அடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. இல்லைனா இப்போது கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ்லாம் இருந்ததுனாக்கா ஸ்லிப் ஆகி உள்ளே விழும்பொழுது கிராக் கூட ஆகிடும் ஃபிஷ் டேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக் ஆகும். அதனால் கொஞ்சம் லேட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டோன்ஸில் எடுங்க. ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் பெரிய வேலை இது தான். ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் எடுத்து போடுறது தான் கொஞ்சம் பெரிய வேலையை.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்தா கூட பரவாயில்ல, ஃபிஷ் டேங்க் எதுவும் ஆகக்கூடாது, அதுக்காக தான். இப்போ நான் வந்து எல்லா ஸ்டோன்ஸும் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ ஃபிஷ் டேங்க் பார்க்குறதே ஒரு எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வேஸ்ட் இருக்குது பாருங்கள் ஃபிஷ் டேங்கில். இதனால தான் வந்து 100% தண்ணி மாற்றணும்னு சொல்கிறது. இது வந்து கம்பல்சரி நம்ம வந்து 2 மாதம் ஒரு தடவை மாற்றி ஆகணுன்றது கிடையாது. நம்ம வச்சுருக்க ஃபிஷ் டேங்க் சைஸை பொறுத்தவரை இருக்குது. அப்புறம் என்ன மீன் வச்சுருக்கோம் அந்த மீனில் வந்து கூட வந்து என்ன ஃபில்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இதை பொறுத்தலாம் தான் இருக்குது. நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து சீக்கிரமாக கழுவுறதும் லேட்டாக கழுவுறதும் இதெல்லாம் நம்ம நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இருந்தோம். ஃபுட்டு வந்து அதிகமாக மீன் வந்து வேஸ்ட்டு ஆகும் கரெக்டாக சாப்பிடுது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு 3 மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியை ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டியூப்பை வச்சு. இதுக்கு அடுத்து நான் லைட்டாக இதை ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லைட்டாக கொஞ்சம் உள்ளே ஊற்றிடுவேன். டேங்க் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் லைட்டாக வாஷ் பண்ணி அதையும் எடுத்துருவேன். அந்த தண்ணி எடுத்துருவேன். அந்த தண்ணி எடுத்தாச்சும் 100% டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து ஸ்டோனும் போட்டுருவேன். ஸ்டோன் போட்டு வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவேன். அதில் அவ்வளோதான். இப்போ நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் கண்டிப்பாக வியூவர்ஸோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நீ ஒவ்வொருத்தர சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கே நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்தனாலும் அதே மாதிரி தான் நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும். இது எல்லாமே விட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டோன்ஸ்லாம் போட்டாச்சு, தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்ட்ரு ஏர் ஸ்டோனு இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து புது இன்டர்னல் ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னுடைய புது இன்டர்னல் ஃபில்டர். ரேட்டு பார்த்திங்கன்னா 450 ரூபா. ஃபஸ்ட் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 350 ரூபா இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 450 ரூபா இருந்தாலும் இந்த ஃபில்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் இது வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா டேங்க் வந்து 3 ஃபீட்டு, அதுக்காக இந்த ஃபில்டர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 ஃபீட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற ஃபில்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். 220-250 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது, மாதிரி வாங்கிக்கலாம். 3 ஃபீட்டுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபிஷ் டேங்கும் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், தண்ணியில் அழுக்காகாமல். அது இந்த ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இந்த ஃபில்டரை நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபிஷ் டேங்கில். ஒரு வழியாக போனேன், அந்த ஃபிஷ் டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்னல் ஃபில்டரும் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.